புதுச்சேரியில் புதிதாக அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட பி ஆர் என் திருமுருகன் தலைமையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய மாவட்ட ஆட்சியர் காரைக்கால் மாவட்டம் மிகுந்த விரைவாக வளர்ச்சி அடைய இங்கு பணிபுரியும் ஆட்சியருக்கு போதுமான அதிகாரம் அளித்தால் வேண்டும் என்றும் கோப்புகள் விரைவாக நடைபெற்று காரைக்காலுக்கு தேவையான நிதி பெற இது உதவும் என்றும் இதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சரிடம் கேட்டுக் மேலும் இதற்கு அமைச்சர் அனைத்து துறை அதிகாரிகளும் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தேர்தல் நடப்பதால் மக்கள் நலப்பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் ஆட்சியர் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் அனைத்து தொகுதிகளுக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் காரைக்காலுக்கு அமைச்சர் பதவி வழங்கிய முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அணிந்தட்டு மக்கள் முன்னேற அதிகாரிகள் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் மேலும் திறமையான நேர்மையான ஆட்சியரை காரைக்கால் மாவட்டத்திற்கு பெற்றுள்ளோம் என்றும் அவரது தலைமையில் தங்கள் அனுபவங்கள் மற்றும் திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்றும் உங்கள் ஒத்துழைப்பால் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சி பெற உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் ஒவ்வொரு துறைக்கும் சென்ற அதிகாரிகளை சந்திப்பேன் என்று கூறிய அவர் அந்தந்த துறையில் இருக்கும் மாவட்ட வளர்ச்சி சம்பந்தமான செயல்களை கேட்டு அதன்படி ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் மேலும் தனது தலைமையில் நடைபெறும் ஒவ்வொரு ஆய்வுக் மக்களின் வளர்ச்சிக்கான கூட்டமாக இருக்கும் என்றும் அதிகாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி மக்கள் முன்னேற்றத்திற்கு காரைக்கால் மாவட்ட வளர்ச்சிக்கும் அதிகாரிகள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அதிகாரிகள் பொதுமக்களை புறக்கணிக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்ட அவர் காரைக்கால் மாவட்டத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து காவல்துறையினர் கடும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் பயிற்சி ஆட்சியர் சம்யக் ஜெயின் துணை மாவட்ட ஆட்சியர்கள் ஜான்சன் செந்தில்நாதன் வெங்கடகிருஷ்ணன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உட்பட அனைத்து துறை அதிகாரிகள் பங்கு பெற்றனர்